ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாரி வந்த உடனே உடனே மூஞ்சி கழுவிட்டு உடனே வந்துட்டேன். வாஸ் லைக் ஐம் சாரி ஃபார் த டிலே. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. ஐம் டெரிபிளி சாரி. இந்த லைவ் லிட்ரலி எதுக்குன்னா, ஐ மீன் நாட் டு வேஸ்ட் யுவர் டைம். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ நான் வரும்போது தான் பார்த்தேன், நிறைய பேர் டெக்ஸ்ட்டில் வந்து வாஸ் வெயிட்டிங்லாம் போட்டிருந்தீங்க. ஐம் ஐம் டெரிபிளி சாரி. ஆடிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது. இஃப் ஐம் நாட் ஆடிபிள் சொல்லுங்கள். ஓகே, த மேஜர் ரீசன் எதுக்கு நான் வந்து இந்த லைவ் போகணும்னு நினச்சேன்னா, ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு லைவ் வர்றதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்குது. காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசுறது ஒரு பீரியடில் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ப்ராபப்ளி இந்த இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம், நான் வனிதா ஷோவில் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் என்னை, நீங்கள் பை நேச்சராக என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான க்ரௌடு இருந்தது, இல்லை என்ன மாதிரியான செட் ஆஃப் பீப்புள் கம்யூனிகேஷனில் இருந்தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் லாக்டவுன் பீரியடில் நான் எவ்ரி சாட்டர்டே லைவ் எவ்ரி சாட்டர்டே மட்டும் வருவேன், வெட்டியாக பேசுங்க, வெட்டியாக இருந்தால் வெட்டியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சும்மா எவ்ரி வீக்கெண்ட் மட்டும் ஒரு ஷோ. அப்போ ரொம்ப சின்ன சினிமா கூட்டம், ஸோ அந்த கூட்டம் அந்த பீப்புள் அவங்க கூட மட்டும்தான் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்ரலி கோயிங் அரவுண்ட், ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய படம் யூடியூப்பில் வந்து என்னுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நான் இப்படி தான் பேசுவேன். அதாவது ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக கேஷுவலாக எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் பேசுவேன். இப்போ பேசுகிறது மேட்டர் கிடையாது. விஷயம் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ரெண்டு விஷயத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்செட்டு. ஒரு விஷயம் அப்செட்டு வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுதா புரியலையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது. நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் செய்கிற நல்லது வெளியில் தெரியாமல் பார்த்துப்பேன். அதுதான் எனக்கு ஆகச்சிறந்த நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நல்லதுன்னு சொல்கிறாங்க, இல்லை என்னால் பயனடைஞ்சவங்க, இல்லை என் மீது என் கூட ட்ராவல் பண்ணி என் மீது பெருமதிப்பு உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ மீன் என்னன்னா, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்கிற நல்லது எதுவுமே வந்து தெரியாமல் பார்த்துப்பேன். அது எனக்கு நல்லது, கம்ஃபர்டபுள். ஏன்னா அது மனசு பிடிச்சி பண்ணுறோம், நம்ம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா உதவி கேட்டு தான் கிடைக்கும், தானமும் தர்மமும் கேட்காமல் செய்யணும். அது மாதிரி ஒரு தேவையான ரொம்ப முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அம்மா குடும்பத்தோட, ஐ மீன் ஃபேமிலியோட வருத்தத்துலையும் அண்ட் தனக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக உங்களை மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸு, ஃபாலோ அப்பு, நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தென்னந்தேர் அது மேலே இருக்கிற தாக்கம் இது எல்லாமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னை விட அதிக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன, நான் ரிஃப்ளெக்ட் ஆகிறேன், நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகலை, அவ்வளோதான். நான் மீடியாக்குள்ளே இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகிறேன், இல்லை மேபி நான் என் நேச்சராக ரிஃப்ளெக்ட் ஆகிறேன் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், அதாவது ரிகார்டிங் தட் இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ வந்து ஃபண்டு ரிலேட்டடாகவும், அந்த எலிசபெத் அக்காவோட பையன் ஜானுடைய காலேஜ் ஃபீஸ் மேட்டராகவும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த காலேஜ் ஃபீஸ் மேட்ரு வந்து கஸ்தூரி மேம் நேற்று லைவில் போட்டு உடச்சதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இல்லைனா நான் அத்தனையும் அதை பேச விடாமல் தான் பார்த்துக்கிட்டேன். அவங்க க்ளோசிங் நோட்டாக இல்லை தெரியணும்னு சொல்லி அதை உடச்சிட்டாங்க. செகண்ட்லி, இந்த லைவில் என்னை ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புளை நான் நம்புகிறேன். அப்படி ஐ மீன் நம்புகிறேன் இன் சென்ஸ் என்னென்னா, அவங்கள ஏகப்பட்ட பேர் நான் நம்பர் கொடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பேர் வாட்ஸ்அப்லேயும் இருக்கட்டும், கால்லேயும் இருக்கட்டும், இல்லை இன்பாக்ஸ் மூலியமாக, ஐ மீன் ஃபேஸ்புக் இன்பாக்ஸ் மூலியமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் என்கிட்டக்க நீங்கள் கேட்டது. நான் எனக்குன்னு ஒரு என்ஆர்ஐ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, வேறு வேறு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, அதெல்லாம் வேறு விட்டுருங்க.
ஆனா ஏகப்பட்ட பேர் நீங்க எனக்கு கிட்டக்க முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்க அதை கடந்த விஷயமும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வழியும் அதே சமயத்துல என் இடத்துல தான் நான் வந்து எலிசபெத்தை பாக்குறேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ரவி அந்த நேரத்தில் இருந்திருந்தால், எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தால், எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால், இல்லை எனக்கு ஒரு எனக்காக கேள்வி கேட்க ஒரு குரல் இருந்திருந்தால் எனக்கு இன்னைக்கு நடந்திருக்காது. அதனால் என் மனசுக்கு எனக்கு உங்களவுக்கு பண்ண வராது, ஐ மீன் உங்களவுக்கு பண்ணுற சப்போர்ட் என்னால் பண்ண முடியாட்டியும் நானும் ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டவங்க நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நம்பி சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, நான் யார்கிட்டையாவது இந்த பணம் இந்த பணம்ன்ற பேச்சு வரும்போதெல்லாம் உங்கள் அன்பு போதும், எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வேணும்னா சொல்கிறேன், வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பி 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 எத்தனை பேர் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த கேட்டவங்க பேரை வந்து இந்த இடத்துல சொல்லிதான் அதை விளம்பரப்படுத்தி சொல்லணுன்றது இல்லை. ஏன்னா அவங்க சொன்னவங்க எல்லாருமே எவ்வளோ உள் மனசுலேருந்து சொன்னாங்க அப்படின்னு. ஏன் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது, இன்னைக்கு காலை ஐ மீன் தெரியாத இன்சென்ஸ் ஞாபகத்தில் இல்லை, ஏன்னா அவ்வளோ பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணி என்கிட்டக்க ஒரு ஒரு 2000 ரூபாய் என்னால் அனுப்ப முடியும், என்னுடைய பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஒரு இதில் வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணேன். அதாவது நான் நெகட்டிவாக மெசேஜ் பண்ணேன்னு சொல்ல வரல, இன்றைக்கி இதை சில மெசேஜ் கமெண்ட்ஸு படித்ததும் சரி, சில பல பேரோட கால்களும் சரி, சில பல பேர் வாட்ஸ்அப் அட்வைஸும் சரி, சில பேர் சொன்ன பீப்புளும் சரி, உங்களுக்கு பேசிக்கலாக ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு என் இப்போ நான் ஒரு விஷயம் போடுறேன், அந்த விஷயத்தில் உங்களுக்கு செயல்பாட்டாக இதில் வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோடு இது மாதிரி இப்போ பண்ணுறீங்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மெயின் பேஜில் உங்கள் கருத்தை போடுங்க. நீங்கள் அந்த மெயின் பேஜில் கருத்தை போடாமல் நீங்கள் சைடில் கேட்டிங்கன்னா அது புரிஞ்சிருச்சுன்னா நான் யாராச்சும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எந்த போஸ்ட்டும் பண்ணுறதில்ல. இல்லை இப்போ இந்த லைவ் வந்ததே கூட இந்த லைவை இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இல்லை, இந்த லைவை பார்க்குறீங்கன்றத மரியாதை கொடுத்து தான் இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்டயே திருப்பி கொண்டு வந்து வைக்கிறேன். இப்படி அளவற்ற அன்பை இந்த நாலு நாளில் எத்தனை லேடிஸ் எத்தனை அம்மாக்கள் எத்தனை அண்ணன் தங்கைகள் எத்தனை நண்பர்கள் பெண்கள் குறிப்பாக எனக்கு வந்த காலில் ஒரு ஒரு 100 கால் எடுத்துகிட்டால் 90 கால் லேடிஸாக தான் இருக்காங்க. அந்த அந்த 90 லேடிஸும் வந்து அந்த 90 லேடிஸில் கிட்டத்தட்ட 60% அவங்களோட லைஃபை அந்த அந்த மொமெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணவங்களாக இருக்காங்க. எனக்கு எனக்கு என்னென்னா நான் உங்ககிட்ட இல்லை, நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராகவே பண்ணுறேன், எலிசபெத் ஷோட ஆரம்பித்ததுலேருந்து என் கூட யாராச்சும் வந்து நிற்கிறீங்களான்னு கூட நான் யாரையும் கேட்டதில்லை. நான் என்ன நடக்குதோ அதை உங்கள் கண் பார்வைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே தவிர நான் யார்கிட்டையும் எனக்கு வாங்க கூட நில்லுங்க பேசலாம் நாம் போராடலாம் அப்படின்லாம் யார்கிட்டையுமே நான் நின்னதில்லை. ஏன்னா நான் இறங்கினது நான் ரொம்ப நேர்மையாக ஒத்துக்கிட்டேன். என்னென்னா நான் நல்லவனா இல்லை நல்ல மாதிரி விஷம் போட்டா அப்படிலாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் எனக்கு உண்மையிலே நிறைய பேர் இந்த இஷ்யூலேயே இருக்கிறதுனால என்னை கலாய்க்கிற அதிக வருஷம்னு சொல்லுவேன். பாவம் நிறைய வெட்டியாக உட்காந்துருக்காரு போல் இருக்கு, அடுத்தவங்க குடும்ப விஷயத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அடுத்தவங்க குடும்பத்துடைய வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நக்கல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பொம்பளை அப்படி தான் சாக்கடைன்னு தெரிஞ்சோம் இந்த ஆளுக்கு வந்து வெக்கமே இல்லைன்னு அதுக்கல்ல அது போக அந்த பொம்பளை பாரு எப்பா செம்மையாவமானப்பட்டுச்சுப்பா அவரை அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன். என் காது இங்கே பாருங்க, எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, அதாவது என்னோடய கரேஜும் ஜாஸ்தி. எனக்கு அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம எதை நோக்கி பிரயாணம் செய்கிறோமோ அதில் கவனம் செலுத்தும் போது அதுக்காக அசிங்கப்படணும்னு தெரிஞ்சு இறங்குற ஒரு விஷயத்த அந்த அசிங்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லைன்றதுனால தான் அதெல்லாம் பற்றி பேசிக்கிறதே இல்லை. அவமானம் தான் படுறேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ அவமானப்படுறேன்னு காட்டிக்கிட்டது கூட கிடையாது. என்னெல்லாம் வந்து லாஸ்ட் 4 நாளில் சில பேர்லாம் வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. இறங்கிட்டோம் ஒரு குடும்பம், அதனால் எதுக்கு அதுக்கு மேலே பேசணும் அப்படின்றதுக்காக இருந்தேன். நீங்கள் என்னை தொடர்ந்து உங்கள் அன்பை காட்டுறேன்ற பேரில் எக்கச்சக்க பேர் கால் பண்ணி நான் காசு தரேன். நான் வந்து எனக்கு நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், 300-400 பேருக்கு மேலே நீங்கள் எனக்கு கால் பண்ணவங்களில் நான் பணம் தரேன்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க. ஆனால் யார் நான் எனக்கு வந்து 300-400 கால் மேலேயும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஒருத்தர்கிட்டையாவது நான் வந்து நீங்கள் வந்து
காசு இல்லை ஓகே ஜானுக்கு அதுக்கு இதுக்கு எனக்கு மலேசியா சிங்கப்பூர் ரஷ்யா ஆர்மேனியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி யூகே ஜப்பான் இத்தனை ஊர் கொரோனா கொண்டு வந்து சைனா எத்தனை ஊரில் இருந்து அடிக்கிறீங்க வச்சு அடித்து ஏதாச்சும் அந்த 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 ஃபேமிலிக்கு பண்ணுங்க. இப்போ எனக்கு இதில் என்ன பயம் வந்துருச்சுன்னா ஒரு எவ்வளோ நேரம் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நான் ஒரு மனுஷனாக யோசிச்சு பார்க்குறது என்னென்னா ஓகே ஒருவேளை அது எப்படி சொல்கிறது இவர் யாரா பீட்டர் பால் ஐம் சாரி எலிசபெத் ஃபேமிலிக்கு கொடுக்குற காசை வந்து வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஏன்னா நான் வேணான்னு சொல்கிறது நான் தானே அதனால் ஒரு வேளை நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு சில பேர் இன்னொரு சென்டிமெண்ட்டும் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா எவ்வளோ தப் என்கிட்ட சொன்னவங்கள சொல்கிறேன் எவ்வளோ பண்ணுறோம் தப்பு பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு புண்ணியமாவது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒன்று ரெண்டு புண்ணியமாவது இருந்துட்டு போட்டுமேன்னு சில பேர் நாங்கள் பண்ணணும் இந்த உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்றதெல்லாம் நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னால் யாரையும் காட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு ரொம்ப நெருங்கினவங்களும் சரி இல்லை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களும் சரி இல்லை எனக்கு தெரியாதவங்களும் சரி சில பல வாட்ஸ்அப் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சில மற்ற விஷயத்தில் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் எங்கே ஹர்ட் ஆனேன்னா ஒரு விஷயம் தெரியலனா ஏன் பண்ணுறேன்னு கேளுங்க. நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தானே பேசுகிறேன். உங்களுக்கு தான் நான் ப்ரொடியூசர் மாதிரி தெரியலான்னு தெரியலை. ஒரு ப்ரொடியூசராக தெரிஞ்சிருந்தால் என் நம்பரை நான் யாருக்குமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதில் நான் நானாகவே இருக்கணும். சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கிறதுனால தான் எனக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் மேபி இங்கே இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க சினிமா இதில் ஒரு சில பேர் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க அவ்வளோதான். அவுட் ஆஃப் ஆல் அதெல்லாம் எனக்கு அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாமல் இத்தனை பேர் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கிடைச்ச ஒரே சாய்ஸ் இப்போ இது ரெண்டு பற்றியும் பேலன்ஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு இருந்த ஒரே சாய்ஸ் என்னென்னா அவங்க அன்னைக்கு அந்த வீடியோவில் எனக்கு பணம் தேவைப்படு அதாவது சாரி இந்த காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் தேவைப்படுற அந்த இஷ்யூ வந்து அவங்க சன் அவங்க அப்பா கிட்ட கேட்ட அந்த விஷயமோ இல்லை அந்த அம்மா வருத்தப்பட்ட விஷயமோ அதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் அந்த காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து ரெண்டு விஷயத்தை கிளியர் பண்ணி பார்க்குறேன். மேபி எஸ் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வேணால் அந்த காலேஜ் விஷயத்துக்கு வந்தால் ஒரு ட்ரபிள்சம் சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். பட் அவங்க ஒன்றும் உங்கள்கிட்டலாம் காசெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஐ மீன் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பாவமாக வந்து பேசினா நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்லாம் அவங்களாம் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப மானரோஷம் எல்லாரும் நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி அதுவும் ஒரு குடும்பம் அவ்வளோதான். அந்த குடும்பம் வந்து என்ன எதிர்பார்த்துச்சுன்னா தனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்ற அந்த லெவலில் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் உங்களை விட உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் ஒரு தடவை வனிதா விஜயகுமார் இது ஓப்பன் பண்ணுங்க 1 கோடி அந்த குடும்பத்துக்கு கொடுங்க 1 கோடி என் குடும்பத்துக்கு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பேசும்போது கூட நான் என்ன சொன்னேன் என்னக்கா 40,000 ரூபா நான் உன் பொண்ணுங்களே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக தெளிவாக சொன்ன ஒரு ஆள். ஏன்னா பீட்டர் பால் தான் பீட்டர் பால் குடும்பத்தை பார்த்துக்கணுமே தவிர பீட்டர் பால் இல்லைன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி பேசுவோம். பீட்டர் பால் இருக்கா இல்லையா இந்த கேஸ் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதில் எது இதுக்கான ஒரிஜினல் ரிசல்ட்டு அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த பணம்ன்ற டாப்பிக்கை என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி பணம்ன்ற ஒரு டாப்பிக்கை நான் ஓப்பன் பண்ணி பேசணும்னா கூட அப்படி இந்த பணம் தான் இங்கே பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துக்கு ஆனால் இந்த பணம் தான் பண்ணணும்னா கூட உங்கள் யார்கிட்டையும் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அன்பை தவிர எதுவும் வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த ஹெல்ப் வாங்கிட்டு இந்த ஒரு ஃபேமிலியில் படிக்க வைக்கிறதுக்கான அந்த விஷயத்த என்னால் பார்த்துக்க முடியும். என்னால் ரொம்ப 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 நான் இன்றைக்கி நான் வழி இல்லாமல் தான் இதை சொல்கிறேன். நான் ஏகப்பட்ட பேர் இன்ஜினியரிங் டாக்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் படிக்க வைக்கிறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் எதுக்கும் வெளியில் தெரியணுன்ற சொல்லலை இது மாதிரி அது மாதிரி இதுவும் ஒரு குடும்பம் தான் அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது இவங்களை வச்சு கேம்பெயின் பண்ணுறது இல்லை இவங்களுக்காக வந்து இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எவ்வளோ கிளியராக அதில் படித்தவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கூட எனக்கு தெரியல. இதை வந்து நான் ஒரு டைமில் சொல்கிறேன். அப்படி பண்ணும் போது கூட
அந்த ஃபண்டு ஃபார் அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்ற என்ஆர்ஐ குடும்பங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அப்படி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, அப்படி ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் போடுற காசெல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நேராக போடுங்க. அப்படி நீங்கள் போடுற அந்த காசும் நீங்கள் அனுப்புகிற அந்த மெயிலும் எண்ட் ஆஃப், அதாவது நினச்ச, அதாவது இந்த அமௌண்ட் வந்து இருந்தால் அவங்களுக்கு போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எஃப்டியாவோ டிடியாவோ ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு சப்மிட் பண்ணிவிட்டு, யாருக்கு சப்மிட் பண்ணோம்னா இப்போ சோஷியல் மீடியா எதுக்கு நீங்கள்லாம் உதவி செஞ்சது, அது காட்டுறதுக்காக மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனா இன்னொரு மனுஷன்தான் வந்து உதவுறான், அந்த மனுஷன் எந்த உலகத்தில் முகம் தெரியாட்டியும் இத்தனை முகங்கள் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ரவீந்தர் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு முகங்கள் இருக்குன்னு நான் காமிச்சே ஆகணும், ஏன்னா இங்கே மனுஷன் மனுஷனை நம்பியே ஆகணுன்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் கிடையாது. நீங்கள் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான் பேசுகிறீங்க, இவ்வளவு அன்பு இந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு, அதை விட இவ்வளவு பேருக்குள்ளே இவ்வளவு நல்ல மனசு இருக்குன்றத வெளியில் தெரியணுன்றதுக்காகத்தான் அந்த ஃபண்ட்ரைஸ் அப்படின்றத சொன்னேன். குறிப்பாக நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணி பணம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு என்ன கேட்டதுக்காக, நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்துக்கு பண்ணணும்னா நீங்கள் அங்கே தான் கேட்கணும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் என் மூலியமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா இதெல்லாம் நான் சோஷியல் சர்வீஸாக பண்ணது கிடையாது, அதனால் என்னோடய லிப்ரா அக்கௌண்ட்டுக்கும் வாங்க முடியாது, இல்லை என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் வாங்க முடியாது. நீங்கள் உண்மையிலேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க அப்படின்றதும் போடுறதுக்கும் என்ன நான் மனசில் நினச்சேனோ அதை இன்றைக்கே சொல்லிடுறேன். முதல்ல இது எப்படி பால் ஏதாவது செய்வாரா, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அது என்ன மாதிரியான போக போகுது அப்படியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பீட்டர் பாலால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். செஞ்சால் அந்த வனிதா தான் செய்யணும், அதுவும் செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த பையன் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறான், இந்த பையன் தேர்ட் இயர், இந்த பையன் ஃபுல்லாக ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போகணும்னாலும் எங்கே வேலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், இவன் மாஸ்டர்ஸ் இந்த ஊரில் பண்ணணும்னாலும் வெளிநாட்டில் படிக்கணும்னாலும் அதையும் என்னாலே பார்த்துக்க முடியும். அது போக இந்த ஃபேமிலியில் இன்னும் இருக்கிற அந்த சின்ன பாப்பா தான், அந்த பாப்பா இப்போ மூணாவது தான் படிக்குதான், அது வளர்கிறதுக்கெல்லாம் என்ன தேவையான காசோ அது, அதாவது மாதம் இவங்களுக்கு ஐ மீன் இந்த எலிசபெத் அக்காவுக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்றது தான் அவங்க ப்ரையாரிட்டியாக அந்த ஃபேமிலி என்கிட்ட கேட்டது. அதாவது இப்போ இருக்கிறத விட பெட்டராக ஃபேமிலி, ஏன்னா இனிமேல் பீட்டர் பல்லன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அதுதான் கேட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமும் அவங்க பேசியிருக்காங்க, அவங்கக்கிட்ட சில மூணு இடத்துல ஏதோ வேலை என்ன, இவங்க ப்ரொஃபைல் ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் இல்லாதனால எங்கே வேணாலும் ஈஸியாக வேலை கிடச்சிடும், இல்லாட்டி என்னாலும் ஈஸியாக வேலை வாங்கி கொடுக்க முடியும், இல்லை என்னால் முடியலன்னா நான் இதை உங்ககிட்டையும் கேட்கலாம் வேலையை, அதனால் வேலை மட்டும்தான் கேட்டாங்க, மற்றபடி அந்த ஒரு பொண்ணு தான். இந்த பையன் தலையெடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம்தான், மூணு வருஷம்தான் மேக்ஸிமமாக இருக்கேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சான்னா பீட்டர் பால் செஞ்சதுலேயே என்னென்னா இந்த பையன் 20 வயசு 18 வயசில் இருக்கிறதுனால இந்த பையன் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே உங்களை மாதிரி பொறுப்பான பதவிக்கு போயிடுவான், ஐ மீன் பொறுப்புக்கு போயிடுவான், அவன் அவன் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவான், ரொம்ப பெரிய ஆக பெரிய கஷ்டத்தில் அவங்கள வந்து அவங்களும் இல்லை அவங்களும் இதை எதிர்பார்க்கல, அதை வந்து இப்போ அவங்க பணமே எதிர்நோக்கியும் இவங்க வனிதா அவங்க ஃபேமிலி சைட்லேயும் இல்லை, அவங்க வந்து பீட்டர் பாலுக்கு ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும், இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணுற ஒருத்தனுக்கு 100% ஒரு ஒரு தனக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான், இதுதான் ஆன் த ஹோல். அதுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ, நேற்று அந்த குடும்பம் வந்துச்சு, நான் அவங்க கூட பேசினேன், அவங்க ஒன்று சொன்னாங்க, இன்னும் சில பல கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு எனக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான், ஏன்னா அதுக்குள்ளே இன்றைக்கி திரு மாண்புமிகு வனிதாக்கா எனக்கு டெக்ஸ்ட்டு பண்ணி நாளைக்கு பார்க்கலாமா அவங்க கிட்ட பேசிட்டிங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப சிறப்பு, நான் அதுக்கப்புறம் அதுக்கு பதிலே சொல்லலை, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், ஏன்னா இவங்க சைட்லேருந்து எந்த பதிலும் எனக்கு வரலை. அது போக இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் அந்த போஸ்டே போட்டேன். ஒரு போஸ்ட் போட்டோடனே ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேர் நவீன் முடிஞ்சது எனக்கு, அவங்க பேர் ஏன்னா அவங்கள மட்டும் பேர் மென்ஷன் பண்ணி சொல்லணும், ஏதோ கோவத்தில் என்னமோ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டு கல்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் என் மதிப்புக்குரிய அனுப்பமா மேம் அவங்க மேலே எனக்கு பயங்கர மரியாதை, அவங்க ஒரு சஜஷன் ரொம்ப ஹம்பிளாக சொன்னாங்க, ஆனால் யாருமே என்கிட்ட கேட்கலை, ப்ரைவேட் இன்பாக்ஸில் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த என்ன சொல்கிறது, இதில் யாரும் கேட்கறதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை, நீங்கள் பாட்டும் போட்டு விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் அது யார் யாரும் படித்து யார் யாரும் படித்து யார் யாரும் எனக்கு கால் பண்ணி நான் எனக்கு இருக்கிற வேலையில் அதாவது நான் என் நம்பரை உங்கள்கிட்ட போட்ட உங்களில் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் பண்ண கால், ஒரு நாளைக்கு எனக்கு 590 வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் வந்தாலும்
முகம் சுளிக்காமல் எல்லாருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ மெசேஜ் யாராச்சும் கால் இருந்தால் கூட எடுத்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா ஒர்க்கில் இருக்கணான்றது தான் சொல்லியிருக்கேனே தவிர யார் காலையாவது மிஸ் பண்ணியிருக்கேனா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா என்கிட்ட கேட்கணும். நீங்கள் பாட்டும் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க இது எனக்கு எவ்வளோ பெரிய எரிச்சல் ஆகிடுச்சுன்னா நான் எதுக்கு இதை செய்யணும், எனக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் உதவுறதா இருந்தால் நீங்கள் நேராக போய் ஜான் கிட்டே கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்களே அந்த காசை கொடுத்துக்கோங்க. நான் யார் இதுக்கு, நான் என்னால் பார்த்துக்க முடியும்னு நம்பும் போது பிரச்சனை வந்தாலும் நானாக தான் போய் சமாளிச்சுக்கிறேன்றேன். பணம் பிரச்சனையாக இருந்தாலும் அதை நானாகவே போய் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு யாரும் பணம் உதவி பண்ணும்ல. நான் யாருடைய அன்பையும் நிராகரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ரொம்ப தெளிவாக பேசி தானே சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால், உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு இருந்தால், ஏன்னா எத்தனை பேருங்க $100 அனுப்புகிறேன், ஃபீஸ் வந்து 40,000 நான் என்னோடய பங்கு 25,000 15,000 இப்படி எல்லாரும் ஏகப்பட்ட பேர் என்னுடைய, நான் ஓப்பனாக சொல்லிட்டா நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு எஸ் பேங்க்கில் ஒரு மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன், அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னுடைய டார்கெட் எனக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு 100 ரூபா ஒரு ஆள் 100 ரூபா கொடுத்தா போதும், மேக்ஸிமம் 500 ரூபா கொடுத்தா போதும். 100 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருந்தால் போதும் உங்களோட கான்ட்ரிபியூஷன். இந்த நேரத்தில் 4 மாதத்தில் அவன் சாப்பாட்டுக்கே வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், ப்ரெஷரில் இருக்கான், அவனுக்கு முழு சம்பளம் இல்லை, பாதி சம்பளம் இல்லை. உங்களுக்குள்ள பர்சனலாக இந்த பெயின் இம்பேக்ட் ஆனதுனால அளவை மீறி செய்ய வர அந்த அன்பு புரியுது. ஆனால் இப்போ நாமளே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம் போல்ற ஒரு சுச்சுவேஷன் போகும்போது நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் முதல்ல உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணுங்க. அதெல்லாம் சினிமா எடுக்கலன்னா ஒன்று நாடெல்லாம் கெட்டுப்படாது, எல்லாம் அழிஞ்சு போயிடாது. ஒரு படத்தில் இல்லை ஒரு படத்தில் ஒரு ஒரு பெரும் பட்ஜெட்டை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது இந்த குடும்பத்துக்கும் அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் வேணும், அதுவும் என் மனசுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. அது எப்போ பீட்டர்பாலோடைய இஷ்யூ என்னன்னு தெரியுதோ அதை அன்னைக்கு பண்ணிக்கலாம், இப்போ அது அவசியமே கிடையாது. பீட்டர்பால் வந்து அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அந்த சைட்லேருந்து. அப்படி அவர் கொடுக்கலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன், படிக்க வைக்கிறதையும் இது பண்ணிடுறதையும் நானே பார்த்துக்கிட்டேன்னு. ஸோ மிச்சப்படி மிச்சம் இருக்கிற இந்த மிச்ச சொச்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது கிட்டத்தட்ட 100,000 பேர் 2,000,000 பேர் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறீங்கன்னும் போது ஒரு 100 ரூபா கொடுக்கறது மட்டும் பாசிபிள், அதுவும் முடிஞ்சால், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த 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 சோகால்டு விஷயத்தை பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு இதை இப்போ உடனே ஏதோ பணம் கேட்ட மாதிரியோ இல்லை அது மாதிரி, அதனால தான் வாலண்டியராக யார் கால் பண்ணி இந்த காசு விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு ஃபேமிலி பண்ணணும்ல, இதை வந்து பப்ளிக் மணியை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை, அதுக்கு நெசசிட்டியும் இல்லை, அவங்களுக்கு வாங்கணுன்ற எந்த நெசசிட்டியும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு என் மூலியமாக பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த சோக்கால், அதுவும் நான் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமலாம் இப்போ அதுக்குள்ளெல்லாம் வரவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பீட்டர்பால் தான் நான் இதை வந்து அப்போவே சொன்னது தான், பெத்தான்ல செய்யட்டும், அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. அவன் செய்யலை நிர்கதையாக விடுவான், அவன் ஒரு கேடு கட்ட அப்பன் அப்படின்னு போய் அப்போ நம்ம எப்போ உதவி பண்ணணுமோ உங்களோட சேர்ந்து நானும் உங்களால் நான் எனக்கு தெரியும்ல இந்த இந்த ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு என்ன வரும்னு, அதில் நான் பெரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். உங்களதில் அந்த எண்ணம் உள்ளவங்க, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து என்ஆர்ஐ குரூப்பில் இருக்கிறவங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதில்லைன்றதுனால அவங்க அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் அவங்க என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு $100 தரோன்னு ஒரு 50 பேர் முடிவு பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க. சி இட் ஆல் மேட்டர்ஸ், அவங்க நான் $100 7,500 8,000 ரூபா நான் அதான் கேட்கல, எனக்கு 100 ரூபா போதுன்றேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா 100 ரூபாலேருந்து 500 ரூபா உங்களுக்கு அதுக்கு மேலெல்லாம் தேவைப்படாது, பணம் தேவையே படாது. அந்த உங்களுக்கு அப்படி உதவணும்னு எண்ணம் இருந்தால் மட்டும் இதை பண்ணணும், அதுவும் நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் சொல்லி கேட்குறதுனால எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறதுனால அதையும் நான் ஒத்துக்கிறேன், இல்லைனா எனக்கு தேவையே கிடையாது. அதுலேயும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் பப்ளிக்கிட்ட இங்கே வந்து யாரும் பணம் வாங்கலை, பப்ளிக்கிட்ட பணம் வாங்கி யாரும் அவங்க ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைக்கல, இல்லை அதை நம்பி அவங்க வாழவும் இல்லை. இப்போ இதுக்கு
நேச்சுரலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டால் நான் இதை தான் பண்ணுவேன், அது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அது வந்து தெரியணும், அனுப்புனவங்களுக்கும் அது எவிடென்ஷியலாக இருக்கணும், திருப்பி நான் அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கும் தெரியணும். இதை பார்க்குற பல மக்களுக்கு இங்கே பாருங்க, இந்த கொரோனாக்கு கொடுக்கறது, இந்த இதுக்கு கொடுக்கறது, அதுக்கு கொடுக்கறது, அது நான் என்ன உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம எல்லாம் தனியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணாமே இல்லை. அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சோகால்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நான் வந்து என்னால் வந்து பப்ளிக்காகவும் சொல்ல முடியல, அந்த ஃபேமிலியை வந்து இதுவும் சில பேருக்கு வந்து இதோட நல்ல மனிதர்கள் புரிதல் இல்லாமல் பப்ளிக் கிட்ட வாங்குகிற இந்த விஷயம் இது கிடையாது அது கிடையாது, நான் உங்ககிட்ட காசே கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதான் பாயிண்ட்டு. இதை வந்து கிளாரிட்டியாக இத்தனை பேர் கொடுக்க இஷ்டப்படுறதுனால மட்டும் எந்த அக்கௌண்ட் நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அப்படி பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் பீட்டர் பால் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, பீட்டர் பால் ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, அது அவங்களுடைய உங்களுடைய பவுண்டரி லிமிட். இது வந்து இட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் ஆன் ரவிஸ் ஹெட்டு, அது என் வேலையும் கிடையாது. இட் இஸ் ஆஃப் யுவர் ஓன் ஹியூமனிட்டி, எனக்கு உங்கள் ஹியூமனிட்டி என்கிட்ட காட்டுறத நீங்கள் டேரெக்டாக அங்கே காமிங்க, என்கிட்ட காட்டுறதா இருந்தால் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் தட் ஐம் ஹேண்டிங் சம்திங் லைக் திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ இட் இன் அப்ராப்ரியேட் வே. நான் வந்து பண்ணால் இப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரிசல்ட் தெரியட்டும், ரிசல்ட் தெரிஞ்சோன்னா அதை உங்கள் ரிசல்ட் தெரியறதுக்கு தானே எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க. ரிசல்ட் தெரியட்டும், ரிசல்ட்டை பாருங்கள், ரிசல்ட்டில் வந்து அங்கேருந்து தான் இதை பண்ணணுன்றது ஒரு விதினா, அப்படித்தான் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ணணுன்றது ஒரு சுச்சுவேஷன்னா அந்த டைமில் யூ கேன் வெரி வெல் யூனோ சப்போர்ட் அண்ட் என்ன சொல்கிறது, வி கேன் லிட்ரலி வெரி வெல் சப்போர்ட் இட் த சுச்சுவேஷன். அது உங்களுடைய பொசிஷன் பார்த்து நீங்கள் வந்து யூ கேன் லிட்ரலி இதை பண்ணுங்கள், ஐ மீன் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து ரொம்ப ஹம்பிள், ஏன்னா இது வந்து மேபி ப்ராபப்ளி உங்களுக்கு இதாக இருக்கலாம், எப்படி சொல்கிறது, ஹர்ட்டாக இருக்கலாம், அப்படி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணது எனக்கு வந்து நீங்கள நான் ஐ மீன் எனக்கு சில பேரை சொல்ல விருப்பம் இல்லை, பட் நீங்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறது வந்து கேட்குறது வந்து என்கிட்ட சம்மந்தமில்லாமல் பல விஷயங்களும் இன்பாக்ஸில் கேட்குறீங்க, இன்பாக்ஸில் கேட்க வேண்டிய மேட்டரை பப்ளிக்கில் கேட்குறீங்க, அது ஒரு கல்டிவேட்டாக ஆகி திருப்பி திருப்பி கேட்குறது தான் இதில் வருத்தம். ஸோ எவென்ச்சுவலி நோ, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இந்த கமெண்ட்டில் நெகட்டிவ் கமெண்ட் இல்லை, இப்போல்லாம் அந்த என்ன சொல்கிறது, நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு போடுறவங்களுக்குன்றது நான் பார்க்குறது எப்படி தெரியுமா, அவன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானா இல்லையான்னு அவனுக்கே தெரியாமல் அடிக்கிறவன் பேர் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸு. போட்டிருக்கிறவன் நான் தாண்டா போட்டேன்னு என் முன்னாடி வந்து நின்னானா, அவன் போடுற விடங்க அந்த தில்லு இருந்தானா, பிரச்சனையே பின்னாடி இருந்தான் பார்க்குறான். அவன்கிட்டலாம் என்ன எனக்கு பேச்சு, அதை நான் முதல்ல இருந்து இல்லை, நான் முதல்ல ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறவன் தான். முகம் தெரியாமல் சவுண்டு கொடுக்கறதுக்கு தான் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்களே, அந்த குரூப்பில் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை, முகம் தெரிஞ்சால் தான் பிரச்சனை வரும்ன்ட்டு பிரச்சனையே இல்லையா. இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய ரெண்டாவது அப்செட் என்னென்னா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய பிரச்சனையை நாங்கள் வந்து வந்து என்னென்னு நியாயம் கேட்டதுக்காக நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. யாரன்னா நான், கஸ்தூரி மேம், நாஞ்சல் விஜயன், ப்ராபப்ளி லக்ஷ்மி மேமையும் சேர்த்து. எப்படின்னா வனிதா விஜயகுமார் கம்ப்ளைண்டை போலீஸ் உடனே எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு கூப்பிடுது. பாப்பா பாப்பா, வனிதா ராமகிருஷ்ணன் அது சாரி, வனிதா விஜயகுமார் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டை போலீஸ் வந்து, அதை வனிதா விஜயகுமார் பேசினதை வந்து போலீஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் காவல்துறை எவ்வளவு வேகமாக வனிதா விஜயகுமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்கள் மூணு பேரை வந்து நாளைக்கு என்கொயரி, நாங்கள் உங்கள் ஸ்டேஷன் போய் தான் ஆகணும், ஏன்னா போலீஸர் வி ஷுட் ரெஸ்பெக்ட் அல்ல, நாங்கள் வனிதா விஜயகுமார் கிடையாது, வி ஹாவ் நோ அதர் கோ, ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். பட் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பேர் கிட்ட பேர் இதெல்லாம் இருந்தும் ஒரு வேலையை ரொம்ப ரொம்ப சின்சியராக மனசோட விட்டுறாமல், யார் என்ன சொன்னாலும் டயர்டாகாமல், சேச்சுரேட் ஆகாமல், எவ்வளவோ வேலை இருந்தால் அதை விட்டுட்டு அங்கே போகணும்னா போய் தான் ஆகணும், நின்னோம்னா கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்படின்னு ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ பர்ஸ்னலி சே ஒன்லி ஒன் திங்,
I know how to handle this issue. I know how to support that family. If you have something, உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அந்த ஃபேமிலிக்குன்னா, நீங்கள் ப்ரைவேட்டாக போய் பண்ணுறது என்கிட்ட அப்டேட் கூட பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் கொடுத்தன்றதை என்கிட்ட சொல்லாதீங்க, அதுவும் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் என்னன்ற கதை, மகளிர் காவல் நிலையத்தில் வந்து அவங்கள பற்றி சைபர் புல்லிங் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. பார்ப்போம், இருக்கிற வேலையில் அந்த ஒரு வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனிவேஸ், ஸோ கஸ்தூரி மேம் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்க நேத்தே உடைச்சதுனால தான் இந்த விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி போட வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு என்ஆர்ஐ கால்ஸ் டுவர்ட்ஸ் டு திஸ் வருது. ரெண்டாவது, எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க எங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னை நாளைக்கு வரவும் சொல்கிறாங்க இதை பேசுகிறதுக்கு. இந்த விஷயம் எனக்கு அவங்கள புரிஞ்சிக்கவும் முடியல. முதல்ல கம்ப்ளைண்ட் என்னன்றதை போய் பார்க்கணும். நாளைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. போலீஸு எனக்கு போலீஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. ஒரு 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 லேடி வயசில் அவ்வளோ பெரியவங்க தாறுமாறாக பேசிடுச்சு, அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் டக்குன்னு எடுக்கலை. ஆனால் அந்த லேடியை நாங்கள், எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இன்க்ளூடிங் கஸ்தூரி மேம், ரொம்ப கண்ணியமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட சம சீன் என்னென்னா, இப்போ வந்து சூர்யாதேவி வந்து ஸ்டேஷனில் இருக்காங்க, இப்போ டிஸ்கஷனில். எனக்கு தெரிஞ்சு தெரில, நான் ரெண்டு மணி நேரமாக அவங்க அங்கே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் ஏசி சொல்லிட்டு இருந்தார் அங்கே தான் இருக்காங்கன்னு. ஸோ நாளைக்கு போய் என்ன பஞ்சாயத்துன்னு. இதனால தான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதனால தான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அடுத்தவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ண போனால் நம்மளை வந்து இந்த விஷயம் வந்து தள்ளிட்டு போயிடணும்னு பல பேரில் யாருமே வர்றதில்லை. யாராச்சும் வந்து உதவி பண்ணால், உதவி பண்ணுறவங்க கிட்டக்க எந்த கேள்வி கேட்கணும் கேட்க வேணாம் அப்படின்றது சில பேர் புரிஞ்சுக்காமல் கேட்குறத நினைக்கும் போது, யார் உதவி பண்ண வருவா நீங்கள் நினைக்கிறீங்க? உதவி, அதனால தான் ஆரம்பத்துலேயே சொல்கிறது, அது தெரிஞ்சு செய்கிறதில்ல. தெரிஞ்சு செய்கிறதா இருந்தால் உதவியை விட உதவி பண்ணுறதுக்கான கேள்விகள் கேட்குற விதம் இருக்கு பாருங்கள், அது உண்மையிலே ஹர்ட் பண்ணுறது தான். இது இது இதில் நான் பார்க்குற வந்து ஒரு குட் குவாலிட்டாஸ் புல்ஷிட். எனிவேஸ், இதை சொல்கிறதுக்கு தாங்க, இது எனக்கு அப்செட். இதெல்லாம் ஒரு பெரிய அப்செட்டாக நினச்சிங்கன்னா விட்ற வண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் இட் ரியலி ஹர்ட்ஸ் மீ, பிகாஸ் நான் எதை செஞ்சாலும் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரியல. அண்ட் அதர் தேன் தட், நான் இப்போவே சொல்லியிருக்கேன், அதாவது எனக்கு நாளைக்கு வந்து ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் சீன் என்னன்னு தெரியும். ஒருவேளை இவங்க பேசுனதுக்கு அப்புறம் என்ன, இவங்க ஒரு டிசிஷன் சொல்லியிருக்காங்க, அதில் ஃபார்ம் ஆகி இருந்தால் இந்த பிரச்சனையை வந்து, இது என்னமோ எனக்கு வாரில் தான் போய் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு பாதி. ஸோ முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நினச்சா கூட இது முடிய விடாது. இப்போ எனக்கு எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி வேல்யூ. அவங்க என்கொயரின்ற பேரில் கூப்பிட்டு என்ன கேட்பாங்க எனக்கு, அது அதை எனக்கு கேட்குற அவங்களுக்கே தெரிய வேணாமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, இவங்க மேலே சட்ட ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றது எந்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், தேங்க்ஸ் தட் யூனோ யூ கைஸ் ரியலி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள். நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இஷ்யூ பணத்தால் சால்வ் பண்ண முடியும்னா அதுக்கு பல என்ஜிஓஸ், எனக்கே தெரியும், எனக்கு அங்கே போய் அதை அவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவேன். அது பியாண்ட் த லிமிட்டாக இருந்தால் ஒரு விஷயம் நீங்கள் மனசார செய்யணும். உங்கள் மனசில் இருந்து எனக்கு எத்தனை பெண்கள், எத்தனை பேர் அவங்கள நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி, அதேமாதிரி அந்த ஃபேமிலியும் நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறக்கூடாது. தே லைக் எவ்ரிபடி தே ஹாவ் ஆல்சோ, ஐ மீன் லைக் யூ நோ அ கைண்ட் ஆஃப் யூ நோ டு கிவ் அ டஃப் ஃபைட் அண்ட் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். அதுக்கு மோர் தேன் மானிட்ரி, தெர் ஆர் 100 ரூட்ஸ் தட் வி கேன் பி ஆஃப் சப்போர்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ திஸ் ஆல். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானா போலீஸ் ஸ்டேஷன் போ, அதை விட்டுட்டு பப்ளிக்கை சொல்லி சிம்பத்தி சம்பாதிக்கிற. ஏண்டா உதவினா என்ன, வனிதா கிட்ட எந்நேரமும் லடாய் பண்ணுறதுக்குத்தான் உதவிய. எலிசபெத்துக்கு என்ன வேணும்னோ போடா.
கம்மியாடுறா, படிச்சுக்கவும் முடியல, திட்டுறதையும் ஒழுங்காக திட்ட மாட்டேங்கிறான். டோன்ட் வரி, ஐ ப்ரே ஃபார் யூ. தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ. டோன்ட் ஹேங்க் மீட்டிங் வித் வி ஆர் சப்போர்ட்டிங் சார். பீட்டர் பீட்டரால் பாதிக்கப்பட்ட கேர்ள்ஸ் யாராவது அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்களா? அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? டோன்ட் அரேஞ்ச் மீட்டிங் வித் வனிதா ப்ளீஸ் அண்ணா, ஷீ இஸ் யூஸிங் யூ. இன்னொரு விஷயம் என்னென்னா, சி வனிதா கேன் நாட் இன்டியூஸ் மீ, வனிதா கேன் நாட் கன்ஃபியூஸ் மீ, வனிதா கேன் நாட் டூ எனி புல்ஷிட் வித் மீ. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் யார்கிட்டையுமே நான் என்ன பண்ணுறேனே தெரியாது, கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து லைவில் உட்கார வைக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு விஷயத்தை அந்த லைவில் நீங்கள் எப்படியாவது பேசி முடிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு பேச தெரிஞ்ச எனக்கு இவங்களை, இவங்க வந்து பீட்டர் பால், ஐ மீன் மிஸ்ஸஸ் பீட்டர் பால் ஃபேமிலி, பீட்டர் பால் விடுறதாலாம் இல்லை, அவங்க அவங்க வந்து அட் எனி காஸ்ட்டு என்னென்னா, ஷீ கான்ட், ஐ மீன் ஷீ இஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் பீட்டர் பால். இங்கே வந்து பணத்துக்கான வேலை இப்போ இல்லை. இது வந்து என்னென்னா, இஃப் இட் இஸ் ஆஃப் கோயிங் டு த பியாண்ட் டெசிஷன், அதாவது அந்த டெசிஷனோட எண்டு வரைக்கும் போயிடுச்சுன்னா தென் தே ஹாவ் டு. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா, எம் அவங்க என்ன அலிகேட் பண்ணதுக்கு நான் ஒரு தடவை கூட வனிதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை. என்ன நியாயமாக சட்டம் பார்க்குது, அதுதான் ஆக்சுவலாக போலீஸ்க்கு எல்லாம் தெரியுதா தெரியலையானு எனக்கு ஒரு ஆங்கிளில் புரியல. அவங்கெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை அவங்க வீட்டு லேடிஸ் யாராச்சும் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படி கூட இல்லை, யாரும் ஒருத்தங்கிறது பார்க்கலையா, ஒன்றும் புரியல. எனிவேஸ், தேங்க்ஸ் அ லாட். ஐ பிலீவ் தட் நிறைய நல்லுள்ளங்கள் நீங்கள் வந்து காலையில், அதுவும் குறிப்பாக ஒரு சில பேர்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அனு, வாட் இஸ் தட், வித்யா சம்திங், வித்யா விஜி அண்ட் க சந்தியா, சரண்யா, மாயா, கலா, ஏஜ் எனக்கு தெரியல பட் இவங்க கலா, அதுக்கப்புறம் ஹுவல்ஸ், நிறைய பேருங்க, யூ கைஸ் கீப் ஆன் காலிங் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். அது ஐ மீன் டு சே, கீப் ஆன் டெல்லிங் தட் சம்திங் டு பி ஆஃப் டன்ன்றதில் யூ கைஸ் அண்ட் ஷௌமியா இவங்க அண்ட் லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஹூ வாஸ் ரியலி யூனோ சப்போர்ட்டிங் பியாண்ட் த லிமிட்டு. அண்ட் ஆன் ஸ்டேஷன் சொல்லிங்க ரவி, எவ்ரி ஒன் வில் கோ. சி, உங்களால் முடிஞ்சா, உங்களால் முடிஞ்சா இந்த பர்டிகுலர் விஷயம் நினைக்கிறேன், ஸ்டேஷன் போகிறேன்ல, நான் டைம் அப்டேட் பண்ணுறேன். சரி வேணாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அநியாயமாக தான் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். எப்படியும் நாங்கள் வந்து ஏன்னா பாவம், இதில் எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நாளாக வந்து சூர்யாதேவி என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கல. அவங்க இன்றைக்கி அங்கே இருந்தாங்கன்னு சொன்னதுனால, ஓ அக்கா, அக்கா ஒன் மேன் ஆர்மி, அது தானாக சமாளிக்கும் எல்லாத்தையும். நிறைய பேர், மஞ்சுளா, தில்ஷத், அதுக்கப்புறம் விஜய், விஜயகுமார், அவன் ஒருத்தன் ஃபேன் பேஜுன்னு அவன் பேசும்போதே பயமாக இருக்குது, ஷர்மிளா, அதுக்கப்புறம் அண்ட் ஹுவல்ஸ், அப்படியே வரிசையாக சொல்லலாம், ஏகப்பட்ட டாக்டர்ஸு, டாக்டர், லாயர், அதுவும் நேற்று யாரோ ஒருத்தங்க பிரியான்னு ஒருத்தங்க நினைக்கிறேன், ஐ திங்க் ஃப்ரம் ஃப்ரான்ஸு, ஒன்று ரெண்டு இல்லை, இது மட்டும் எக்கச்சக்கமாக கால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள், நீங்கள் வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற இந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், இட்ஸ் அ வெரி பிக் திங். இன்றைக்கி காலகட்டத்தில் யாரும் அப்படிலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடலாம் யாரும் வந்துடவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, நீங்கள் அதை வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போடுங்க. தயவுசெய்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதா இருந்தால் அப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். பீட்டர் பாலோடைய ரிசல்ட்டை வந்து ஃபைனல் எண்டுக்கு கொண்டு வந்துட்டு, அந்த ஃபைனல் எண்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வி வில் மேக் அ டெசிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ நாட் ஃபார் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மணி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், நாளைக்கு என்ன அங்கே போய் இருக்கிற வேலையில் அவங்க வந்து என்ன பண்ண வைக்கிறதோ தெரில, போய் பார்ப்போம். So, and I want to say, there is somebody called Shobha from Singapore, who is extremely supporting. அவங்களால
ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இந்த மாதிரியான கண்டென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ளே மைண்டில் இருந்துட்டு நீங்கள் என்னுடைய கொஞ்சம் பழைய வீடியோக்கள்லையும் போய் பாருங்கள். ஏன்னா நான் லிட்டரலி எ கூல் பர்சன், ஐ எம் நாட் ஒன்லி இன் டு திஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா சில பேர்லாம் பேசுகிறது பார்த்தா நான் நான் தான் சொல்வது நான் உண்மை, இன்னும் அடுத்த ஷோவை நடத்தணும் போல் இருக்கு அப்படி வருது. ஏங்க என் கேலிப்ரேஷன் என்னன்னு எனக்கு தாங்க தெரியும், நீங்கள் இருந்தாலும் என்ன நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. அதனால் அந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, பட் அவ்வளோ ஒர்த் இல்லை, அவ்வளோ சீன் இல்லை எனக்கு. அண்ட் வடபழனி மகளிர் காவல் நிலையம் அந்த ஸ்டேஷன் இவன் கேட்டதுக்கு. ஸோ நீ வந்தியா? ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன், இல்லை பரவாயில்ல ஒரு ஹாய் மட்டும். ஏன் என்ன மயப்படி பண்ணுறேன்? இல்லை உங்களுக்காக எங்கள் அம்மா கிட்டே நீங்கள் வந்து ஒரு ஹாய் சொல்கிறியான்னு கேட்டேன், அவங்க என்னென்ன பயங்கரமாக வைக்கப்பட்டு போயிட்டாங்க. எனிவேஸ் ஃபைன். அது அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மாவை தேங்க் ஐ மீன் இது பண்ணதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி, சந்தோஷம். ஸோ அதர் தேன் தட் பிலீவ் அம்மா வந்து வனிதா விடுறதா இல்லை, அவங்க வந்து அவங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணி இப்போ ஒரு எண்டு உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஷி நீட் சம் சார்ட் ஆஃப் அ வெரி ஸ்ட்ராங் யூனோ மெடிக்கல் அட்டென்ஷன். என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே என்ன இது என்னங்க உலக அநியாயமாக இருக்குது. வீட்டுப்பால் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டை தொட்டதுக்கு இந்த அம்மா ஊரில் இருக்கிறவங்க மேலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. வீட்டுப்பால் வேணும்னு அந்த அம்மா ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதை யாருமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. என்ன கருமம்னே புரியல இது. எனிவேஸ் தேங்க்ஸ் ஆல். No, I'm actually cool. I mean, I'm saying that it's like, it's not matter of this thing. It's matter of like how many people that bottom of the heart that, you know, we need really want to support it. So, அதாங்க ரொம்ப 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 சந்தோஷம். நான் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தோ இல்லை மற்ற ஒர்க் இருந்தோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் நினைக்கும் போது என்ன சொல்கிறது, ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு பயமாக இருக்குது. ஐ மீன் ஐ ஜஸ்ட் லைக் டோன்ட் லிவிங் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது மாதிரி. ஒன்லி ஒன் திங் ஐ கேன் ப்ராமிஸ், ஐ இல் நாட் லெட் யூ கைஸ் டவுன் அண்ட் ஐ இல் நாட் லெட் திஸ் பீட்டர் பால், மிஸ்ஸஸ் பீட்டர் பால் ஃபேமிலி டு பி ஆன் எனி சார்ட் ஆஃப் அ மெஸ். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி டேக் கேர். And if anybody wants to really support out of the box, other than this way, ena oru Mr. Peter Paul enna pandraru nu paapom, avar pannana adukapra nam help ella pathi yosippom. That is not right now required at all. Find that help Surya Deviya bas avanga Indian army ke tough kudupanga bas. Thank you. ஸோ நம்ம எது ப்ளீஸ் டோன்ட் அப்பாலஜைஸ் ஓகே யூ அண்ணா மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளை தெரிஞ்சு அவங்க வந்து சைடுக்கு சைடு ஒன்று ஒன்று இது என்ன சொல்கிறது, தஞ்சை ஏதோ ஒரு புது வீடியோ விட்டுருக்காங்களாம், நான் அதை வேறு பார்க்கல. தஞ்சாவூர் பக்கம்லாம் ஏதோ ரெண்டு ஒய்ஃபு மூணு ஒய்ஃபு சாதாரணன்னாக்கலாம். ஏம்மா சென்னைக்கே நீ மொத்த தமிழ்நாட்டுக்கே நீ தான்மா ஐக்கானா வெளில பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரியாமல் தஞ்சாவூர் நீ ரெஃபரன்ஸாக பேசுகிற. இனி வரும் வரலாறுல பின்னோக்கி வரும்போது வனிதா விஜயகுமார் தான் தமிழ்நாட்டுடைய ஐடென்டிட்டி எவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் வச்சுக்கலான்றதில் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருமா என்ன தஞ்சாவூர் பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ. எனிவேஸ் ஓகே, அவங்க எப்படியும் கொடுத்தாச்சு. ஸோ வி நீட் டு ரெஸ்பெக்ட் தலா அண்ட் லெட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் டுமாரோ ஆன் போலீஸ் ஸ்டேஷன். ப்ராபப்ளி வில் ஃபைட் ஸ்டில் ஃபார் த ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரை. அதே மாதிரி கீப் ப்ரேயிங் ஃபார் அஸ் அண்ட் கீப் சப்போர்டிங் த குட்வில் தட் டேக்ஸ் கிரியேட்ஸ் வேல்யூ. ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைத்து அன்புக்கும் நன்றி. ஸோ இத்துடன் இந்த லைவை முடித்துக் கொள்கிறேன். குட் நைட். ஸோ
எனிதிங் எனி டைம் யூ டெக்ஸ்ட் மீ வாட்ஸ்அப் மீ ஆர் இன்பாக்ஸ் மீ மெயில் மீ தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் சொல்லுங்கள்.